தொடர்வது விரைவு செய்திகள். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புகையிலை பழக்கம் உயிரை கொள்ளும் என்பதை அனைவரும் நினைவில் கொண்டு புகையிலை பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் விவசாய பணிகளுக்கு மும்முனை பிரச்சாரம் இலவசமாக வழங்குவது எந்த வகையிலும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இன்று அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அரசு புதிய மின்சார திட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் குடியிருக்கும் 338 குடும்பங்களுக்கு இன்று அவர் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்களில் தவறு இருந்தால் மாணவர்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அதனை மின்னஞ்சல் மூலம் திருத்திக் கொள்ள வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 27,400 பேர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளதாகவும் வருகிற 16 தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். அண்டை மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளதால் பண்டிகை காலங்களில் மக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய தகவல் ஆணைய அலுவலகத்தில் 3 புதிய தகவல் ஆணையர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மத்திய தகவல் ஆணையர் YK சின்ஹா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய தகவல் ஆணையர்களாக ஹீராலால் சமாரியா, சரோஜ் புன்ஹானி மற்றும் உதய் மகுர்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களையும் சேர்த்து தகவல் ஆணையர்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. குஜராத் மாநிலம் பரூச் நகருக்கு அருகே இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 4.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 3:39 மணிக்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை காலை 5:30 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை கூட்டம் அதிகம் உள்ள நேரங்களில் 7 இடைவெளியிலும் மற்ற நேரங்களில் 10 ஒரு முறையும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் மெட்ரோ ரயில் சேவை காலை 7 முதல் இரவு 10 வரை இயங்கும் என கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 33 ராணுவ பள்ளிகளில் 9 மற்றும் 11 வகுப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஜனவரி மாதம் 10 தேதி நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரும் 19 தேதி வரை இணையதளம் வாயிலாக பூர்த்தி செய்து அனுப்பலாம் என தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இதுகுறித்த விரிவான அறிவிக்கை தேசிய தேர்வு முகமையின் இணையதளமான www.nta.ac.in வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சொந்தமான 5 இடங்களில் வருமான வரித்துறை இன்று சோதனை நடத்தியுள்ளது. சுமார் 1,000 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் தொடர்பாக சென்னை மற்றும் மதுரையில் 5 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.